கரெக்டா ஒரு கேஸ் வரும்போதோ இல்ல வந்து கேஸ் ஹியரிங் வரும்போதோ நம்ம வீடியோ தான் அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரொஜெக்ட் ஆகும் ஏன்னா பாக்குறவங்களுக்கு அது எரிச்சல ஊட்டும் சோ எனக்கு போடுறதுக்கே அந்த எரிச்சலா இருக்குன்னா அப்போ உங்க பாக்குறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுன்னா இருந்தாங்க ஏன் ப்ரோ இதை பத்தியே பேசுறீங்க வேற எதனா பேசுங்க ப்ரோ வீடியோ வேற எதனா பத்தி கண்டென்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசினா ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து முக்கியமான ஒரு ஹியரிங் அப்படின்றது வந்துச்சு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய யூடியூப்ஸ்லயும் பாத்திருப்பீங்க ரொம்ப சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா யூஜிசி தரப்புல இருந்து அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹியரிங் அப்படின்றது வந்துருக்கு ஆக்சுவலா இருபதாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் அப்படின்றது வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் அப்படின்றது வச்சு இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியரிங் வந்ததுல யூஜிசி தரப்புல இருந்து அந்த ராம்குமார் ஆதித்யன் அவங்க போட்டாங்க தெரியுமா கேஸ் அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் வந்தது இல்ல யூஜிசி வந்து எங்களால் ஒத்துக்க முடியாது அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம சன் நியூஸ் எடுத்துப்போம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிமர் நியூஸ் எடுத்துப்போம் ரெண்டு நியூஸும் நான் வந்து பார்த்தேன் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சன் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இறுதி பருவ தேர்வு அரியர் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது அதெல்லாம் எழுதிதான் ஆகணும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் பாலிமர் நியூஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களா அந்த பாலிமர் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பொதுவா அந்த பருவ தேர்வு அப்படின்றதுலாம் அவங்க மென்ஷன் பண்ணல பொதுவா அரியல் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யூஜிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க அது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல நம்ம வந்து சன் நியூஸை தான் இல்ல பாலிமர் நியூஸை நம்பர்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இது வந்து நான் வந்து சன் நியூஸையோ பாலிமர் நியூஸையோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறை சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது குறை சொல்லணும் அப்படின்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது அவங்களுக்குள்ளேயே ஒரு நிலைப்பாடு இல்லை அதாவது கோர்ட்ல இருந்து கரெக்டா ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து யூஜிசி இதுதான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவங்க இதுதான் வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஒழுங்காவே சொல்லல ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பிட்டாங்க சன் நியூஸ் பாலிமர் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குழப்பிட்டாங்க இதுல என்ன இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும் சோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஓகேங்களா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா திட்டவட்டமா இந்த மாதிரி யூஜிசி சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அரியர் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்றது வந்து புறம்பானது அந்த மாதிரி சொல்றாங்க தெரியுமா அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்ப ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் தான் நான் பார்த்தேன் இது வந்து நானே வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி போடுற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது ஒரு சின்ன யூடியூபர் தான் மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் அதை பார்த்துட்டு பொதுவா என்ன நியூஸ் தர முடியுமோ அப்படிதான் வந்து நான் என்னால் வீடியோ போட முடியும் நான் வந்து ஒரு நியூஸ் சேனல் மாதிரியோ இல்ல பெரிய நெட்ஒர்க் வச்சு நான் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு எடிட்டர்லாம் வச்சு அளவுக்கு நான் வந்து பெரிய யூடியூபர் கிடையாது மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அதை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி பேசுறது இருந்தாலும் அனானிசிட்டி இஷ்யூஸா இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து பேச முடியும் அது அவங்க பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா கூட ப்ராஜெக்ட்டாக ஆக வாய்ப்பு இருக்கு இவன் இப்படி சொல்றான் அவன் இப்படி சொல்றான் என் அரிய பசங்களை பத்தி தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொஜெக்ட் ஆகும்போது அப்படி எப்படி ஆகுது அப்படின்றது நம்ம தெரியல வீடியோ வந்து நம்ம கரெக்டா தான் எடுக்கிறோம் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளால அதை வந்து கிரகிக்க முடியாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் இந்த யூஜிசி வந்து ஒத்துக்கல ரெண்டாவது நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து நீங்க யூஜிசி சொல்றத நாங்களால ஒத்துக்க முடியாது நாங்க ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னதை நாங்க கேட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் யூடியூப் சேனல்ல தான் எடுத்தேன் நான் ஆனஸ்டா சொல்றேன் இது வந்து இருபதாம் தேதி நவம்பர் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் தானே நவம்பர் இருபதாம் தேதி வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரிய வந்துரும் அரியர் எக்ஸாம்ஸ் எழுதணுமா எழுத கூடாதா இல்ல ஆன்லைன்ல வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கேஸ் முடிஞ்சாதான் நமக்கு வந்து தெரியும் சோ எப்படியா இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து டிப்ரஸ்டா எடுத்துக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது எவ்வளோ நம்ம பாத்துட்டோம் எவ்வளவு அரியர் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பசங்க எல்லாம் எழுதியிருப்பாங்க வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோ அடுத்த ஹியரிங் வரும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனானிசிட்டி பத்தி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஜே பி சைனிங் ஆஃப்